सर माँ पंडित पढ़ा पाती हैं ये ना पाकर सर प्लीज अरे कुछ काटे सुलगा पलत तरह पढ़ने ला आउटडेटेड आते இருபத்தஞ்சு வருஷம் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு எல்லாம் முடிஞ்சு பிறகு அன்னைக்கு தேவர்கள் நாங்களும் சண்டை போட்டு வெட்டிட்டு குத்திட்டு இருந்த ஒருத்தர் சொல்ல இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியை பழக ஆரம்பித்த பிறகு மீண்டும் பழ சரிச்சு கீறி விட்ட என்ன அடுத்தது நான் வந்து தேவர் மகன் படத்தை எத்தலை தெரியுமா உங்களுக்கு அதில் தேவர் மகன் படத்தை எதுக்கலை அதில் வந்து ஒரு பாட்டை நீங்கள் தேவர்னா உங்கள் பெருமையும் நீங்கள் வீட்டில் பேசுங்க நான் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல நீங்கள் பெருமைக்குரியவர்கள் நீங்கள் சந்தோஷம் நீங்கள் பாட்டு போட்டுங்க அதே கொண்டு இன்னொரு சமுதாயத்தினுடைய இடத்துல போடாதீங்க அதுதான் பிரச்சனைக்கு தான் நான் சொன்னதை விட நான் வந்து சண்டியர்னு போட்டுக்கு பெரிய அறிவால் போட்டு ரத்த சொட்டை சொட்டை போட்டு வச்சுருந்தேன் அப்போ நான் கேட்டேன் சண்டியர்னு போட்டால் நீங்கள் இதுக்கு வண்டி வந்து அறுவாலை போட்டு ரத்தம் சொட்டை சொட்டை காமிக்கிறீங்க அது ஆறுடைய ரத்தம் ராஜபாளையத்து பக்கத்தில் சங்கரமோயில் பக்கத்தில் தேசியாபுரங்கிற வில்லேஜில் வந்து 50 பெண்களை கைது பண்ணி அங்கேருந்து நிலக்கோட்டை கொண்டு வராங்க இறக்க 100 கிலோமீட்டர் கொண்டு வராங்க எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா பஸ்ஸில் ஒரு பெண்ணினுடைய முடி இன்னொரு பெண்ணில் முடியை கட்டி கொண்டு வந்தாங்க பஸ்ஸில் இதை விட மனித உரிமை வேறு என்ன வேணும் எத்தனை படத்தில் காமிச்சாங்க கொடிங்குளத்தில் கிணத்துல வந்து பால் தாள் ஊற்றுனாங்க எத்தனை இதில் காமிச்சாங்க நான் வந்து பாரதாஜை கூட க்வெஸ்சன் பண்ணேன் அவருடைய பையன் அடிச்சது திருப்பாச்சாத்தி அருவாளை எடுத்துகிட்டு வாடா வாடான்னு ஒரு பாட்டு இருந்தது நான் வெறும் கமலஹாசனுடைய பாட்டுக்கு மட்டும் தேவர மந்திரம் சொல்லலை திருவாளை அருவாச்சாத்தி எடுத்துகிட்டு வந்தால் இது யாருக்கு நீ உங்கள் ஜாதிக்குள்ளேயே சண்டை போட்டாலும் கூட வன்வரக்கூடாதுல்ல அதாவது விதவிகள் ஊனமுற்றோருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வகையில் ஒரு முகாம் நடத்துகிறாங்க கைத்தாரு யூனியன் ஆஃபீஸ் ஒட்டப்படாதில் நடத்திட்டாங்க 9ஆம் தேதி இங்கே வந்து வர்றபோது யூனியன் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கிங் டே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்டையராக வந்து யூனியன் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் உள்ளே வரக்கூடாது மனுவாங்கக்கூடாது எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சாதி தலைவருடைய பேர் எல்லா போக்குவரத்து கழகம் ஏதாவது ஒரு தலைவருடைய பேர் இருந்தது அப்போது அந்த போக்குவரத்து கழகம் அந்த பேர் வச்சு சுந்தர்லிங்கத்தினுடைய பேர் வச்சதுக்காக எஸ்சி அந்த 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 பேர் வச்சதுக்காக பஸ்ஸில் ஏற மாட்டோம்னு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது இன்றைக்கி எந்த படமும் எடுத்து எந்த டைரக்டராலையோ யாரும் வந்து தென் தமிழகத்தில் அமைதி கொண்டு வரல நாங்கள் போராடி அமைதி கொண்டு வந்திருக்கிறோம் இங்கே வந்து கலைஞர் வந்து எங்கிட்ட அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார் தோல் மாளிகை மட்டும் கூட பேசுவார் நடந்து போகிறதும் பேசுவது அப்போ வந்து என்ன கிருஷ்ணசாமி நீ பள்ளி என்னமோ அருந்தீர்னா சொல்கிறது எல்லாம் என்னத்துக்கு எப்படின்னு கேட்டார் 95 அப்படி கேட்டிருக்காரு 96 கேட்டிருக்காரு ஒரு காலத்தில் பஸ்ஸில் திருநெல்வேலி தெரியும் ஒரு பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஏறி உட்காந்துருந்தா 5ஆம் ஸ்டாப்பில் வந்தால் எஸ்சிங்கிற பெண்கள் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும் இல்லைன்னு அடிப்பாங்க ரெண்டு தேவருக்கும் எங்களுக்கும் சண்டை இருக்குது யாராவது ஒருத்தர் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட இத்தனை தலைவர்கள் யாராவது வந்து வாங்க உட்காந்து பேசலாம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனைங்க கேட்கலையில் திரைப்படங்கள் யாருடைய திரைப்படங்களும் அது வந்து சில பேருடைய அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்த தவிர அது பொதுவாக சமூகத்தில் வந்து திரைப்படங்கள் சொல்கிறது வந்து மக்களுடைய வளர்ச்சிக்கோ மக்களை பண்படுத்துறதுக்கு வந்து அது எந்த கருத்துமே இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்திற்கு கதையாக அமைந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் அதனால் நாங்களே திரைப்படத்துக்குண்டான கதையாகவும் நாங்களே அதில் கதாநாயகர்களாகவும் நாங்களே யதார்த்த வில்லர்களாகவும் அதையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு திரைப்படத்தை பார்ப்பது கருத்து சொல்லுவது அதுக்கு பாசிட்டிவ் நிகழ்ச்சி சொல்லுங்கிறது வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்க்குறேன் சார் ப்ளீஸ் அதை கொஞ்சம் காட்ட சொல்லுங்கள் இப்போ இந்த கொடியன்குளம் சம்பவம் மாஞ்சோடி சம்பவம் மாதிரி தேவேந்திரகுளம் மேலாளர் சமூக மக்கள் தொடர்பான பல சம்பவங்களை வந்து திரைப்படமாக மாற்றுறாங்க இது அந்த மக்கள் மீது உள்ள ஈடுபாடா இல்லை வந்து வணிக நோக்கத்துக்காண்டி தான் தேவேந்திரகுளம் மக்களோட அந்த கடந்த கால வரலாறுகளை படம் மாற்றுறாங்கன்னு மது எப்படி மக்களை மயக்குகிறதோ அதே போல் தெரிய சினிமாவும் வந்து மக்களை மயக்கக்கூடியது திராவிடமாய ஒளியனும் அதே போல வந்து மது ஒளியணும் சினிமா ஒளியணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன் சந்தோஷம் அதில் ஒளியணும் அதுக்குள்ள பல அதாவது அதனுடைய மயக்கம் போகணும் அது வந்து அறிவுபூர்வமாக இருக்கணும் கமர்ஷியலாக இருக்கக்கூடாது இது மாதிரி இருக்கக்கூடாது தேவர் படம் வந்துச்சு அதனால வந்து அதை சமப்படுத்தும் விதமாக தேவேந்திரர் மகன்கிற படத்தில் நடிகர் கமலஹாசன் நடிக்கணும் அப்படின்னு கடந்த காலங்களில் பல இடத்துல சுட்டி காட்டியிருக்கீங்க அந்த கோரிக்கை இன்னுமே கம்ப்ளீட் இல்லை அன்னைக்கு எல்லாம் கசப்பாக இருந்தது இதுக்கெல்லாம் இனிப்பாக மாதிரி சொல்கிறேன் அதை கவர்மெண்ட் கொண்டு வச்சுருக்கா இல்லை ரெண்டு சமூக மக்களுக்கு இடையில இப்போ எந்த பிணக்குகள் இல்லை அப்படிங்கிறீங்க நீங்கள் தான் பாஜக இதில் பாஜக சொல்லிங்க நீங்கள் பாஜக இருக்கீங்க எதிரும் இல்லை ஆதரவும் இல்லை மொத்தமா வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து மதுவினுடைய மயக்கம்
நிச்சயமா அதுக்கு பல திரைப்படங்கள் அவுட்டேட்டடா இருக்கு. நாங்கள் போராடுற போது அந்த போராட்டத்தை நியாயப்படுத்தி ஒரு படத்திலையும் கூட ஒரு கருத்து கூட வரல ஆச்சுங்களா. 1995 உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1995 தான் நான் வந்து குடியுங்க வந்து உங்களுக்கு தெரியும். நான் அதுக்கு முதலே போராடி எவ்வளோ பெரிய போராட்டங்களை சந்திச்சு உங்களுக்கு தெரியும். ஒரு திரைப்படத்தில் மறைமுகமாக கூட அந்த போராட்டங்களுடைய நியாயத்தை பற்றி யாரும் பேசலை. 1997 கொஞ்சம் நோட் பண்ணிங்க. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி நான் இப்போ சட்டமன்ற தூத்து ஒட்டப்படாமல் சட்டமன்ற உறுப்பினர். வெறும் சிம்பிள், அதாவது விதவிகள் ஊனமுற்றோருக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வகையில் ஒரு முகாம் நடத்துகிறேங்க. 7ஆம் தேதி ஒட்டப்படாரம் யூனியன் ஆஃபீஸில், 9ஆம் தேதி கயத்தாறு யூனியன் ஆஃபீஸில், கைத்தாறு யூனியன் ஆஃபீஸ் ஒட்டப்படாரத்தில் நடத்திட்டாங்க. 9ஆம் தேதி இங்கே வந்து வர்றபோது யூனியன் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கிங் டே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்டையராக வந்து யூனியன் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் உள்ளே வரக்கூடாது, மனு வாங்கக்கூடாது. இன்றைக்கி வந்து தீண்டாமை பற்றி பேசுகிறாங்க, இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. அன்னைக்கு வந்து இன்றைக்கி அமமுகாவில் அவர் முக்கியமான பொறுப்பாக்குறாரு, மாணிக்கராஜன் சொல்வார். அவர் தான் அந்த சேர்மன் இருந்தார். அந்த ஆஃபீஸ் என்டையர் ஆஃபீஸே வந்து ஒர்க்கிங் டேயில் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து மனு வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து மூடிட்டார். என் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணேன், அதை எடுத்து நான் வந்து என்னங்க அன்னைக்கு டிஎம்கே தான் சொல்கிறேன். அன்னைக்கு 1996 to 2000 டிஎம்கே. அப்புறம் நான் எடுத்து வந்து ரோடுங்க, அது வந்து மதுரை டு திருநெல்வேலி போகிற ரோடு, நேராக ஆஃபீஸ் உட்காந்து மறியல் பண்ணேன். அங்கே மறியல் பண்ணி முடியலங்கிறதுக்காக நேராக வந்து தூத்துக்குடி கலெக்டரேட் போனோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்தோம். நைட்டு 12:30 மணிக்கு எனக்கு கைது பண்ணாங்க ஆச்சுங்களா. அது பிறகு எத்தனை பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு ஒரு கமிஷன் போட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர். அதில் என்ன சொன்னாங்க தெரியுமா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஆஃபீஸ் போயக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் சமூக நீதியினுடைய லட்சணம். இது எந்த படத்தில் சொன்னாங்க? ரைட்டு, நீங்கள் நீங்கள் தொட்டுட்டீங்க, அதுக்காக சொன்னேன். ரெண்டாவது, அதே 97 அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் இருந்தபோது 1999 குடியுங்குடி நிகழ்ச்சி இப்போ நடந்தப்போ தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களை கொஞ்சம் சாந்தப்படுத்தணுக்காக சுந்தர்லிங்கத்தினுடைய பெயரில், தேவதர்சன் சுந்தர்லிங்கத்துடைய பெயரில் போக்குவரத்துக்கள் ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க அறிவித்த உடனே எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால் வந்து அந்த அம்மாவனால் இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ தென் ஐபிகம் எம்எல்ஏ 97 ஆட்சி மாறு நடக்குது. நான் கலைஞரிட்டு சொல்கிறேன், இது வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சு போனோம், அவங்க அறிவிச்சிட்டாங்க நீங்கள் இந்த போக்குவரத்து கழகத்தை கொண்டு வைங்க. ஆனால் அப்போ வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து ஒவ்வொரு சாதி தலைவருடைய பேர், எல்லா போக்குவரத்து கழகம் ஏதாவது ஒரு தலைவருடைய பேர் இருந்தது. சுந்தர்லிங்கிறது அவர் சுதந்திர போராட்டத்தியாகி, அதாவது 1700 to 1200 வருடங்களுக்கு முன் போராடினது, ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, அதை வச்சு விடுங்கன்னு சொல்லி ஒரு காலம் தாழ்த்தினார். திடீர்னு அப்போ நாங்கள் போராட்டம் ஆரம்பித்து பிறகு மே மாதம் 97 மே மாதம் 1ஆம் தேதி வந்தது. அப்போது அந்த போக்குவரத்து கழகம் அந்த பேர் வச்சு சுந்தர்லிங்கத்தினுடைய பேர் வச்சதுக்காக எஸ்சி அந்த 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 பேர் வச்சதுக்காக பஸ்ஸில் ஏற மாட்டோம்னு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது. நான் மே 2ஆம் தேதி தேதி கண்டமனூர் போகிறேன். நான் வேறு இஷ்யூக்காக போகிறேன். என்னைய வந்து அன்னசரியாக அன்னை கைது பண்ணி அடைச்சாங்க. அதுக்கு பிறகு அது ஒரு பிரச்சனை வந்தது. நான் கேட்குறேன், சமூக நீதி படத்துலேயே திரைப்படங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஏதாவது ஒரு திரைப்படத்தில் அன்னைக்கு எத்தனை திரைப்படம் எடுத்தாங்க? அதே 97 98 ஒரு படம் வந்ததில்ல, ஒரு படத்தில் காமிச்சாங்களா?
ஏன் தமிழ்நாட்டில் கூடிய எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து ஏன் அன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? 25 வருஷம் 30 40 வருஷம் கழித்து எல்லாம் முடிஞ்சு பிறகு அன்னைக்கு தேவர்கள் நாங்களும் சண்டை போட்டு வெட்டிட்டு குத்திருந்தது ஒருத்தர் சொல்ல. இன்னைக்கு நாங்கள் வந்து எல்லாருமே அண்ணன் தம்பியை பழக ஆரம்பித்த பிறகு மீண்டும் பழ சரிச்சு கீறி விட்டு நிறுத்தது அது எந்த விதத்தில் நியாயம்? நான் வந்து தேவர் மகன் படத்தை எடுத்தலை தெரியுமா உங்களுக்கு? அது தேவர் மகன் படத்தை எடுக்கலை, அதில் வந்து ஒரு பாட்டை நீங்கள் தேவர்னா உங்கள் பெருமையும் நீங்கள் வீட்டில் பேசுங்க, நான் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் பெருமைக்குரியவர்கள், நீங்கள் சந்தோஷம், நீங்கள் பாட்டு போட்டுங்க. அதே கொண்டு இன்னொரு சமுதாயத்தினுடைய இடத்துல போடாதீங்க, அதுதான் பிரச்சனைக்கு தான் நான் சொன்னதை விட நான் நீங்கள் தெரிஞ்சுக்க படத்தை எதுக்கலை, அந்த படத்தை எங்கே பாட்டை போடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். சொல்ல புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் படத்தை எடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அவரும் அது புரிஞ்சுக்கல. நான் சண்டி இது இருக்கிற போதும் கூட இங்கே பாருங்க, நீங்கள் வந்து நீங்கள் இந்த பாட்டு நீங்கள் வந்து நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறீங்க, ஆனால் இதனுடைய விளைவு என்ன? சண்டியை பேர் வச்ச போது நான் மதுரைக்கு வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் அங்கே தமிழ்நாடு ஹோட்டல் தான் தங்க வைப்போம். அந்த தமிழ்நாடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய சுவர், அதில் வந்து சண்டியர்னு போட்டுக்கு பெரிய அறிவால் போட்டு ரத்தம் சொட்டை சொட்டை போட்டு வச்சுருந்தேன். அப்போ நான் கேட்டேன், இது சண்டியர்னு போட்டால் நீங்கள் இதுக்கு வண்டி வந்து அறுவாலை போட்டு ரத்தம் சொட்டை சொட்டை காமிக்கிறீங்க, அது ஆறுடைய ரத்தம். இப்போ தானே அந்த பாட்டு முடிஞ்சு சண்டை சச்சரம் முடிஞ்சு சமாதானிட்டுருக்குறோம், அதுக்கிடையில் இந்த சண்டியன்னு கொண்டு வந்தால் மீண்டும் விட்டு குத்த ஆரம்பிச்சிடும், இதை பேரமாதிரின்னு சொன்னோம். இவ்வளோ தான். ஸோ அன்றைக்கெல்லாம் எந்த படத்துலையுமே யாருமே ஒரு ஒரு எவ்வளோ வன்முறைகள் நடந்தது, ஒன்றா ரெண்டா? அச்சா 97 இதே சுந்தர்லிங்க போக்குவரத்து கழகத்துக்கு போராட்டம் நடத்துகிற போது, அப்போ தேவேந்திர கூட்டம் தாங்க இப்போ கட்சி கூட ஆரம்பிக்கலை, டிசம்பரில் ஆரம்பித்தோம். ராஜபாளையத்து பக்கத்தில் சங்கரமோயில் பக்கத்தில் தேசியாபுரங்கிற வில்லேஜில் வந்து 50 பெண்களை கைது பண்ணி அங்கேருந்து நிலக்கோட்டை கொண்டு வராங்க, இறக்க 100 கிலோமீட்டர் கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? பஸ்ஸில் ஒரு பெண்ணினுடைய முடி இன்னொரு பெண்ணில் முடியை கட்டி கொண்டு வந்தாங்க பஸ்ஸில். இதை விட மனித உரிமை வேறு என்ன வேணும்? எத்தனை படத்தில் காமிச்சாங்க? கொடிங்குளத்தில் கிணத்துல வந்து பால் தாள் ஊற்றுனாங்க, எத்தனை இதில் காமிச்சாங்க? நீங்கள் 30 வருஷம் 40 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டு நான் இப்போ கீரோ நான் சொல்கிறது என்ன பெருமை இருக்குது? நீங்கள் 40 வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கிறீங்க, 50 வருஷம் கழித்து எடுக்கிறீங்க, நீங்கள் அன்னைக்கு என்ன போச்சு? நீங்கள் இங்கே நீங்கள் வந்து செத்தப்பாம் படிக்கிறதுக்கு இதுக்கு வரீங்க? திஸ் இஸ் மை க்வெஸ்சன். யாராவது ஏன் உங்களுக்கு ஒரு துணிவு இல்லை? இன்றைக்கி நான் வந்து மதுவெளிப்பு நான் பட்டுறேன், டாஸ்மாக் நடக்க தெரியுமில்ல, மதுவெளிப்பு நடக்கிறேன், ஏதாவது ஒரு படத்தில் கட்டினேன். நான் இது ஒன்று தான் பண்ணினேன்னா, ரெட்டை டம்ளர் இருக்கிறது எத்தனை போராட்டம் நடத்தினேன், கண்டதேவி தேர்வடம் பிடிச்சிருக்கிறதுக்கு எத்தனை தடவை, இன்றைக்கி வந்து தேர்வடம் ஒன்றும் இல்லை, எவ்வளவு கிராம கோயிலுக்கு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். ஸோ ஒரு படத்துலையும் கூட ஒரு திரைப்படத்துலையும் கூட இதை நீங்கள் வந்து நடக்கக்கூடிய வயலன்ஸன்ஸ் காட்டுறதில்லை. நான் வந்து பாரதியாச்சு கூட க்வெஸ்சன் பண்ணேன், அவருடைய பையன் நடிச்சது திருப்பாச்சாத்தி அருவாளை எடுத்துகிட்டு வாடா வாடான்னு ஒரு பாட்டு இருந்தது. நான் வெறும் கமலஹாசனுடைய பாட்டுக்கு மட்டும் தேவர மருந்து சொல்லலை, திருவாளை அருவாச்சாத்தி எடுத்துகிட்டு வந்தால் இது யாருக்கு? நீ உங்கள் ஜாதிக்குள்ளேயே சண்டை போட்டாலும் கூட வன்வரக்கூடாதுல்ல, ஒரே ஜாதிக்குள்ளே கூட வெட்டிக்கலாமா? அது நல்ல ஒரு நல்ல வளர்ந்த சமுதாயத்துக்கு சரியா இருக்க முடியுமா? இன்றைக்கி எந்த படமும் எடுத்து எந்த டைரக்டராலையோ யாரும் வந்து தென் தமிழகத்தில் அமைதி கொண்டு வரல, நாங்கள் போராடி அமைதி கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் போராடி அமைதி கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் 10 வருஷத்தில் எவ்வளோ பெரிய வன்முறைகள் இருந்தது, அந்த வன்முறை இன்றைக்கி எப்படி மாறிச்சு? இன்றைக்கி நாங்கள் அடித்து நாங்கள் எந்திரிச்சு இன்றைக்கி வந்து அமைதி நிலநாட்டியிருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் பஸ்ஸில் திருநெல்வேலி தெரியும், ஒரு பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஏறி உட்காந்துருந்தா 5வது ஸ்டாப்பில் வந்தால் எஸ்சிங்கிற பெண்கள் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும், இல்லைன்னு அடிப்பாங்க. இன்றைக்கி எவ்வளவோ மாற்றங்களை நாங்கள் போராடி நாம் சமாதானம் கொண்டு வந்து, நான் வந்து சட்டமன்றத்தில் பேசியிருப்பேன், எல்லோரும் வந்து பிரிஞ்சு போகிறக்கா சண்டை போடுறோம், நான் ஒன்று சேர்க்கா சண்டை போடுறேன் அப்படின்னு. சார் நான் எத்தனை தடவை கால் கொடுத்துக்கிறேன், ரெண்டு தேவருக்கும் எங்களுக்கும் சண்டை இருக்குது, யாராவது ஒருத்தர் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட, இத்தனை தலைவர்கள் யாராவது வந்து வாங்க உட்காந்து பேசலாம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை கேட்கலையில்ல? இந்த படங்கள் பெரிய இத்தனை கதாசிரியர்கள், இத்தனை டைரக்டர்கள், இத்தனை நடிகர்கள் நடிகைகள், எல்லா பாடலாசிரியர்கள் எல்லாம் இருக்கிறீங்கல்ல, எங்கேயாவது ஒரு சமாதானம் ஏன் தலை சிறந்த 10 முறை பரிசு வாங்கின கவிஞராக இருக்கிறாங்கல்ல, ரெண்டு பேர் அண்ணன் தம்பி தான், ஒரே ரத்தம் தான், நீங்கள் ரெண்டு சண்டை போடணும்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி என்ன நீங்கள் வந்து திடீர்னு உங்களுக்கு பாசம் வந்து அதில் வந்து எனக்கு வந்து பொதுவாக வந்து எனக்கு வந்து திரைப்படங்கள் சமூகத்துக்கு நல்ல பணியாற்றலிங்கிறது என்னுடைய பொதுவான உண்மை. அச்சா திரைப்படங்கள் யாருடைய திரைப்படங்களும் அது வந்து சில பேருடைய அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படுதே தவிர
அது பொதுவாக சமூகத்தில் வந்து திரைப்படங்கள் சொல்கிறது வந்து மக்களுடைய வளர்ச்சிக்கோ மக்களை பண்படுத்துறதுக்கு வந்து அது எந்த கருத்துமே இல்லை. அப்படின்னா இந்த 100 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாடு சமுதாயம் எவ்வளவோ பண்பட்டிருக்கணும். சாதி ஒளியன்னு எம்ஜிஆர் தெரியாத பேசிக்கிறாரு, எல்லாரும் தான் பேசிக்கிறாங்க. ஆனால் திரைப்படங்கள் அது உண்மையாக இல்லைங்கிறதுனால வெறும் வீண் சண்டை தான் வளர்த்து விடுதுங்க. அச்சா கன்ஸ்ட்ரக்டிவ் பாசிட்டிவாக இல்லை. அதனால் வந்து திரைப்படங்கள் மேலே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். சில இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில பேர் நல்ல கருத்து சொல்கிறாங்க, சில படங்களுக்கு பல பாடமாக வருது. அது பாடங்களாக வர்றபோது நான் மனம் வந்து பாராட்டுறேன். ஆனால் இந்த தென்தமிழகத்தில் இன்றைக்கி வந்து அமைதி நிலாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த அரசியல் கட்சியாலும் இல்லை, எந்த திரைப்படத்தாலும் இல்லை, எந்த எழுத்தாளர்களும் கிடையாது. நாங்கள் செய்த தியாகத்தால் தான். அச்சா நான் கூட நீங்கள்லாம் கூட புரிஞ்சுக்கல, நான் அந்த பல்லர் குடும்பர் காலாடி மூப்பதுத்தான் வந்து பேர் மாத்திரம் வந்து ஒரே பேர் மாத்திரம் போது ஜாதி ஒழிஞ்சிருமான்னு கேட்டீங்க. அது சாதி ஒழியிற்காக இல்லை, தாழ்வு சிக்கல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஒழிக்கணுங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். அச்சா பள்ளன் என்பதுக்கும் தேவதொழிவாளருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, உண்டா இல்லையா? பறையர் என்பதுக்கும் ஆதிராவிடர் என்பதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணம் கொண்டு சொல்கிறேன், சக்கிலியர் பகடை மாதாரிங்கிறத முதல் முதல் தமிழ்நாட்டில் வந்து பள்ளருங்கிறத தேவேந்திரவாளராகவும் பறையர் என்பதை ஆதிராவிடராகவும் சக்கிலியர் என்பதை அருந்ததியாக பயன்படுத்தி மூணு வார்த்தையும் நான் தொடர்ந்து 95-94 பயன்படுத்துகிறேன். கலைஞர் வந்து எங்கிட்ட அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார், தோல் மாலை கை மட்டும் கூட பேசுவார், நடந்து போகிறது தான் பேசுவார். அப்போ வந்து என்ன கிருஷ்ணசாமி நீ இவள் என்னமோ அருந்தீர்னா சொல்கிறது எல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டார். 95 அப்படி கேட்டிருக்கார், 96 அன்னைக்கு அவங்க அதுக்கு தெரியாது. நான் சொல்கிறது வந்து ஒருத்தர் நான் சக்கிலின்னு சொல்கிறத விட அருந்தீர்னு சொல்கிறது இந்த தாழ்வு சிக்கலை ஒரு பொது இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப். பறையர் என்பது ஆதிராவிடன் சொல்கிறது ஒரு பூஸ்டப். அது கூட இன்னும் கூட நான் சம்புகன்னு சொல்லணும்னு சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய போராட்டங்கள் வெளியே வந்து பூச்சில் வந்து சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அடிப்படையாக கொண்டு வரணும். அச்சா நான் என்னுடைய ஃபைட்டு வந்து எல்லாமே நான் ஒசந்தவங்கிற உணர்வும் இருக்கக்கூடாது, தாழ்ந்தவன் உணர்வும் இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்போ நாம் இல்லைன்னா நம் தமிழ் சமுதாயத்தை படைக்க முடியாது, இந்திய சமுதாயத்தை படைக்க முடியாது. அதுதான் என்னுடைய ஃபைட்டு ஆச்சுங்களா. அதனால் சினிமா மூலமாக பெரிய புரட்சி நடந்துருமென்றோ தமிழ் சமுதாயத்தில் மாற்றம் நடத்தணுமென்றோ நான் நம்பலை ஆச்சுங்களா. நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஒரு திரைப்படத்திற்கு கதையாக அமைந்து கொண்டிருக்கிறோம். அதுதான், அதனால் நாங்களே திரைப்படத்துக்குண்டான கதையாகவும் நாங்களே அதில் கதாநாயகர்களாகவும் நாங்களே யதார்த்த வில்லர்களாகவும் அதையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு திரைப்படத்தை பார்ப்பது கருத்து சொல்லுவது அதுக்கு பாசிட்டிவ் நிகழ்ச்சி சொல்லுங்கிறது வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தான் திரைப்படத்தினுடைய கதாநாயகர்கள், நாங்களே சமூகத்தில் எல்லாமே எல்லாமே இருக்கிறோம். தேங்க்யூ டாக்டர்.